30 அடி இருக்கும். அந்த 30 அடி பாறைக்கு இடையில தான் இந்த வழி போகுது. உங்களுக்கு பாத்தீங்களே தெரியும். ஐயா போயிருக்கறல்ல. இப்ப அந்த வழியா தான் போய் அந்த ஐயா சொன்ன தீர்த்த இடத்துக்கு வந்து நம்ம போறோம். ஓகே வாங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் பிரபு. என்னுடைய ராம் பிரபு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் இருக்கிறோம். இப்போ இந்த ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு மலைகள் இருக்குது. இது மூணு மலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா மலை, சிவன் மலை, விஷ்ணுமலை. இந்த மூணுமே வந்து ஒரே ஊரில் அமைக்கப்பட்டிருக்கு. இது மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவிலான நேர்கோட்டில் வருதுன்னு தெரியல, நம்ம அதை மேலே போய் தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரம்மாமலை விசிட் பண்ணுறக்காக வந்திருக்கிறோம். பிரம்மாவுக்கு வந்து கோவில்ன்றது வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். இங்கே வந்து பிரம்மா மலை அப்படின்னே ஒரு மலை வந்து உருவாக்கப்பட்டு வச்சுருக்கு. இதுதான் அந்த மலைக்கு போகக்கூடிய பாதை. இந்த பாதைக்கு அருகாமையில், அதாவது முன்னாடியே பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய முனீஸ்வரன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15 மீட்டர் ஒரு குடைவரை கோவில் அமைப்பில் வந்து அந்த கோவிலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த கோவிலையும் பார்த்துட்டு இந்த பாதை வழியாக தான் இப்போ நம்ம பிரம்மா மலை கோவிலை கடக்க போகிறோம். வாங்க. இந்த மலையோட மேல் பகுதியில் தான் கலியுக பிரம்மர் என்ற பெயரில் பிரம்மருக்கான ஒரு மண்டபம் கொண்ட கோவில் எழுப்பப்பட்டு இருக்குது. தோராயமாக 250 முதல் 300 படிக்கட்டுகள் வரை கொண்ட சிறிய குன்றின் மேலே அமைக்கப்பட்ட இந்த கோவில், இந்த மலையை சுற்றியும் பிரசித்தி பெற்ற பல சிறப்பு இடங்கள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்கிற ஒரு சிறப்பு. கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, ஓசூர் இது போன்ற பகுதிகள் எல்லாமே மலை கோவில்கள், மலை குன்றுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற இடம். ஓசூரில் இருக்கிற இந்த பிரம்மர் கோவிலில் குறிப்பாக சொல்லப்போனால், அபரிவிதமான ஒரு குகை பயணத்தை கடந்த பின்னாடி வரக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா தீர்த்த பகுதி, மலைக்கு பின்னால் இருக்கிற ஸ்ரீசக்கர கோவில், புண்ணிய சித்தர்களால் வழிபடப்படும் கிரியம்பரேஸ்வரர் குகை கோவில், விதியை தீர்மானிக்கும் ஸ்ரீசக்கர கோவில், கலிங்க மகரிஷியுடைய ஜீவசமாதி குகை, முனீஸ்வரர் கோவில், நட்சத்திரவனம், பஞ்சவடி என்ற மரக்கலவை உள்ள இடம், இப்படி எல்லா சிறப்புமிக்க இடங்களுமே இந்த மலையை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஒசூரின் மிக அற்புதமான ஒரு திருத்தலமாக இந்த பிரம்மமலை விளங்கிட்டிருக்குது. ஒரு 10 முதல் 15 நிமிட நடைப்பயணங்களை கடந்தாலே போதும் இந்த பிரம்மமலையின் உச்சி பகுதியை நம்ம அடைஞ்சிடலாம். இந்த இடம்தான் மலை மீது ஏறின உடனே நம்ம இந்த பிரம்மர் கோவிலை பார்க்கக்கூடிய ஒரு இடம். குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரஹ குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ பிரம்மதேவாய வித்மகே.
ஆயத்மகே ஓம் நாகராஜா ஏத்மகே சர்ப்பராஜா தீமகே தன்னோ நாக பிரகோதயா. இந்த இடத்துல வந்து நான் ஆதிசேஷன் வந்து பிரம்மாவை வந்து வழிபட்ட இடம், அதான் ஆதிசேஷன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஓம் சத்ருமுகாய வித்மகே பிரம்ம தேவாய தீமகே தன்னோ பிரம்ம பிரகோதயாத். பிரம்மாவுக்கு உலகத்தில் எங்குமே கோயில் இல்லை, ஆனால் இங்கே வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் மூணுமே ஒசூரில் வந்து சிறப்பாக இருக்குது. இது ரொம்பவே பழமை மிகுந்த கோயில். இது ஆதிசேஷனே வந்து இங்கே வந்து வழிபட்ட இடம். சர்ப்பதோஷம் நாகதோஷம் எல்லாமே போக்கும், காலசர்ப்பதோஷம் போக்கும், சாப விமோசனமாகும். பிரம்மா வந்து ரொம்பவே அழகாக சிறப்பாக நான்கு முகத்தோடு இங்கே வந்து உலக மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். இந்த மலை குன்று வந்து ஹைட்டு ரொம்ப கம்மி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட பரப்பளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா, தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம்தான் வந்து சிவன் மலை, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த சிவன் மலை வந்து இங்கேருந்து, அதாவது இந்த கோவிலேருந்து பார்க்குறப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த சிவன் மலைக்கு கரெக்டாக பின்பகுதியில் இது பிரம்மா மலை நம்ம இருக்கிறது. அடுத்தது வந்து சிவன் மலை, அதுக்கடுத்தது வந்து விஷ்ணு மலை. இங்கேருந்து பார்க்கும்போது விஷ்ணு மலை வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா இந்த சென்ட்ரலில் இருக்கிற இந்த சிவன் கோவிலோட குன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து விஷ்ணு மலை இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இப்போ பிரம்மா மலை, இது மேலே தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இது இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு, குழந்தைகள் பொழுது போக்குறதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் அகல் விளக்கு ஏற்றுவதற்காக மிகப்பெரிய விளக்குத்தூண் ஒன்று அமைச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல விசேஷ காலங்களில் மிகப்பெரிய அளவிலான அகல் விளக்கு ஏற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். இந்த விளக்குத்தூணுக்கு பின்னாடி இருக்கிற சிவன் மலை, இந்த பிரம்மாமலை, அந்த சிவன்மலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷ்ணுமலை, இது மூணுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் அமைஞ்சிருக்கு. முதல்ல பார்த்த மாதிரியே இந்த பிரம்மாமலை குன்றோட மேற்பகுதியில் இருந்து பார்க்கும்போது நம் கண்ணு கெட்டிய தூரத்தில் இருக்கிறது சிவன்மலை. அந்த மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலைக்குன்று தான் விஷ்ணுமலை. இந்த மூணு மலைக்குன்றுகளுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் இந்த சிவன் மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணுமலை வந்து மறைஞ்சு இருக்குது. இந்த மாதிரியான ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மூன்று மலைக்குன்றுகள், அதாவது ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கிற மூன்று மலைக்குன்றுகள் மூன்று மலைக்கோவில்களாக பிரிக்கப்பட்டு, நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து இந்த ஆச்சரியமான விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூணு மலைகளையுமே சிவன்மலை விஷ்ணுமலை மற்றும் பிரம்மாமலை இந்த மாதிரியாக பிரித்து வச்சு வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். மலைகளின் பெயராலேயே வர்ணிக்கப்படுற கிருஷ்ணகிரி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒசூர் பகுதியில் இவ்வளவு சிறப்பு பெருந்திய ஒரு விஷயம் இருக்குன்றது நம்மள பலருக்கும் தெரியுமா என்கிற சந்தேகம் நம்மளுக்குள்ளே எழும்பிகிட்ருக்கு. இந்த மூணு மலைகளுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் வருது, சரி. அதுக்கப்புறம் இந்த மூணு மலைகளுக்குமே பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னு பெயர்கள் சூட்டப்பட்டது வந்து இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்க்குறப்போ இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக புலப்படுது. இந்த ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சம அளவில் இருக்குது. இந்த சம அளவு எப்படி இருக்குதுன்றது வந்து பழங்காலத்திலேயே கணிச்சு வச்சு தான் இந்த மலைகளுக்கு இந்த பெயர்களை சூட்டி வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, இந்த அளவீட்டு பதிவுகள் எல்லாமே எந்த அளவு உண்மைன்னு நம்ம கூகுள் எர்த் என்ற இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சேட்டிலைட் வரைபடத்தின் மூலமாக முப்பரிமாண பதிவில் இந்த தூரங்களெல்லாம் நம்ம அளந்து பார்க்கும்போது எந்த அளவில் வருது, ரொம்ப கரெக்டான துல்லியமான அளவில் வருது. அந்த பதிவுகளையும் நான் இதோட இணைச்சிருக்கிறேன், வாங்க அந்த பதிவுகளை விவரமாக பார்க்கலாம்.
இந்த பதிவை முழுசாக பாருங்கள். நீங்கள் ஒசூர் பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்களும் உங்கள் செல்ஃபோன் மூலமாக நான் கொடுத்துருக்குற பதிவு கரெக்டான்றதை நீங்களாகவே செக் பண்ணிக்கலாம். இதுதான் பிரம்மாமலை உச்சி பகுதியோட செயற்கைக்கோள் முப்பரிமாண வரைபடம். கூகுள் எர்த் என்ற இணையதளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி பதிவு. அடுத்ததாக பார்க்க போகிற மலை வந்து ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவில், அதாவது சிவன் மலை. முன்னே பார்த்தது பிரம்மன் மலை, இப்போ பார்க்க போகிறது சிவன் மலை. இந்த சிவன் மலையோட 3D முப்பரிமாண படத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம். அடுத்ததாக பார்க்க போகிற மலை வந்து விஷ்ணு மலை. இந்த விஷ்ணு மலை மேலே வந்து வேங்கட ரமண சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷ்ணு மலையோட 3D முப்பரிமாண படத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம். சரி, முதல்ல இந்த பிரம்மன் மலையில் இருந்து இந்த சிவன் மலைக்கு உரிய தூரம் எவ்வளவு அப்படின்றத இந்த முப்பரிமாண வரைபடம் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இடம் பிரம்மன் மலை. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த பிக் பாயிண்ட்டை நகர்த்தி இந்த சந்திர சூடேஸ்வரர் கோவில் இருக்கிற இந்த சரியான மலை மேலே அந்த கூகுள் மேப் தூரம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1.25 கிலோமீட்டர் வந்து இந்த 3D வரைபடம் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தது வந்து பிரம்மர் மலையில் இருந்து சிவன் மலைக்கு உரிய தொலைவு 1.25 கிலோமீட்டர். சரி, அதே மாதிரி இந்த சிவன் மலை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிவன் மலையில் இருந்து அந்த விஷ்ணு மலை வேங்கடரமண சுவாமி கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விஷ்ணு மலைக்கும் இடைப்பட்ட தொலைவை வந்து இந்த வரைபடத்தின் மூலமாக நம்ம எவ்வளவுன்னு துல்லியமாக அளந்து பார்க்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் தொலைவுகளை தான் அதுவும் குறிக்குது. இந்த ஒசூர் பகுதியில் வந்து இந்த மலைகளுக்கு உரிய தொலைவு வந்து சம அளவில் இருக்குதுன்றது வந்து வாய் வழியாக சொல்லிகிட்ருக்குறாங்க. பட் வந்து அதுவும் ஒரு உண்மையான துல்லியமான விஷயம் அப்படின்றது வந்து இந்த கூகுள் மேப் சேட்டலைட் வரைபடத்தின் மூலமாக வந்து நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த 3 கோவில்களுமே ஒரே நேர்கோட்டு பாதையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் இந்த கூகுள் மேப் வரைபடத்தின் மூலமாகவே நம்ம வந்து கிளியராக கண்காணிக்கலாம். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி பார்த்த மாதிரியே விஷ்ணு மலை, இந்த விஷ்ணு மலையில் இருந்து அடுத்ததாக வரக்கூடிய சிவன் மலை, அடுத்ததாக வரக்கூடியது பிரம்மன் மலை. அது மூணையும் இணைக்கிற இந்த கோடு பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டு பாதையிலே அமைஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரியான மலை அமைப்பு வந்து வேறு எந்த ஊர்லேயும் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்கிறாங்க. அதுவும் வந்து இந்த சேட்டலைட் மேப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமாக தான் தோணுது. இந்த 3 மலைகளையுமே சுற்றி கிரிவலம் வந்து வர்றதா சொல்கிறாங்க. அந்த கிரிவல பாதையும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் நீடிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் மையமாக வச்சு சொல்கிறாங்க. எந்த கோவில்லையுமே பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்து ஒரு மலையை மட்டும் சுற்றி கிரிவலம் பண்ணுவாங்க. திருவண்ணாமலையாக இருந்தாலும் ஒரே மலையை தான் சுற்றி கிரிவலம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக இந்த பிரம்மாமலை, சிவன் மலை, விஷ்ணு மலை இந்த 3 மலையுமே ஒரே தடவையில் வந்து கிரிவலம் வர்றதா சொல்கிறாங்க. பௌர்ணமி நாட்களில் நடைபெற இந்த கிரிவலம் வந்து தோராயமாக இந்த கிரிவல பாதையோட தொலைவு பார்த்திங்கன்னா 6.5 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டர் நீடிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரிவலம் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரத்தில் இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இந்த 3 மலைக்கோயில்களையுமே சுற்றி பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து நடைபெறுவதாக சொன்னாங்க. சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்கிற இந்த பிரம்மமலையோட கூகுள் எர்த்து பதிவை வந்து ஒரு முக்கியமான பதிவாக பார்த்தோம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த பிரம்மமலை கோவிலில் இருக்கிற ஒரு தீர்த்தம் உள்ள குகை பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் வந்து இந்த மலைக்கோவிலில் இருக்கிற ஒரு அற்புதமான இடம். அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பிரம்மமலையை பார்வையிட வந்தபோது இந்த பிரம்மமலையில் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலைநல அறக்கட்டளையோட ஒரு முக்கியமான நபரான ராஜேந்திரன் ஐயாவையும் நாங்கள் சந்தித்தேன். அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்கிற
கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு. ஓகே, அந்த இடத்த பத்தியும் ஐயாட்ட கேட்கலாம். பிரம்மமலைங்கிற பகுதியில் பிரம்மம் தேவரிலிருந்து தென் மேற்கு மூலையில் ஜீவசமாதி, கலிங்க மகரிஷியுடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது. இந்த கலிங்க மகரிஷி யாருன்னு கேட்டால் பிருகு மகரிஷியுடைய ஆஸ்தான செழியர். சிவபெருமான் மூலமாக இந்த கலிங்க மகரிஷி பிரம்மதேவரை வழிபட்டு அழைத்து இங்கே வந்து சாமவசனம் பெற்ற இடம்தான் இந்த இடம். இந்த பாமவசனம் பிரம்மரை பெற்ற இடம் ஏழு இடங்கள் சொல்கிறாங்க. ஒசூர் மட்டும் மறைக்கப்பட்டிருக்குது. அந்த இடங்களில் ஒன்று தான் நம்ம நின்று கொண்டிருக்கின்ற ஜீவசமாதி வாசலில் தான் நிற்கிறோம். அப்புறம் வந்து 2008 அந்த பிரம்மதேவர் கனவுல என்னுடைய கனவுல வந்து இந்த மலைக்காட்சியை காட்டி இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு சிறு விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நான் அந்த கனவு காட்சியாகவே கேட்குறேன், ஐயா சிவபெருமானால் சாபம் விட்டு இருக்கிறதுனால பூலோகத்தில் கோயிலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா ஐயா, இங்கே நீங்கள் எப்படி சிறு விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது தான் பிரம்மதேவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சாபம் உண்டு, விடிமோச்சனமும் உண்டு, எனக்கும் சாபம் இருந்தது உண்மைதான், ஆனால் 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது சாபம் நீங்கி மனித குலம் நம்பலை என்று மறைஞ்சிட்டார். அதுக்கும்போது தான் 2011 அவர் சொன்னபடியே விக்கிரகம் சொல்லி அவர் செய்ய சொல்ல இடத்துலையே செஞ்சு இந்த 2011 விக்கிரக வழிபாடு நடக்குது. உலகத்திலேயே பிரம்மதேவருக்கு வந்து கோயில் வந்து 2 இடத்துல தான் மெயினாக இருக்குது. கருவறை கோயிலாக, அதில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஷ்மீர் என்கிற இடத்துல ஒரு பெரிய கோயில் இருக்குது. அதை அடுத்து மலை மேலே வீற்றிருக்கின்ற பிரம்மதேவர் ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் தான். மேலும் சொல்லப்போனால் சில பேர் கேள்வி எழுப்புவாங்க, திருப்பட்டூரில் இருக்குது, கண்டியூரில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, கொடுமுடியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்களெல்லாம் வந்து பிரசித்தி பெற்று இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பரிகார தேவதையாக தான் அங்கே தனி கோயில் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிவன் கோயிலில் பரிகார தேவதையாக இருப்பாங்க. தனி மலையாக இருக்கிறது, மலையில் இருக்கிறது உலகத்திலேயே ஒசூர் தான். இந்த கோவில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதிவுகள் எந்த அளவு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நின்று கொண்டிருக்கிறது பிரம்மமலையினுடைய ஒரு பகுதியில் நிற்கிறோம். இப்போ இந்த பெரிய பாறாங்கல் குகைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அதில் தான் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற புனித தீர்த்தங்கள் இருக்குது. இப்போ அதை போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐயா சொன்ன குகை பயணம் வந்து இந்த வழியாக தான் இருக்குது. இந்த பாறைகளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும். அந்த 30 அடி பாறைக்கு இடையில தான் இந்த வழி போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஐயா போயிருக்காருல்ல. இப்போ அந்த வழியாக தான் போய் அந்த ஐயா சொன்ன தீர்த்த இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ஸ்லிப்பர் வேண்டாமா? ஸ்லிப்பர் வழுக்கும், அதுக்காக தான் ரொம்ப இறங்க வேண்டியதான். கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். நல்லா தியானம் வரும், நல்லா தூக்கம் வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி குகை வந்து ரொம்ப பார்க்கறது ரொம்ப ரேரு. இதுக்குள்ள தான் அந்த தீர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயாவே போயிட்டாரு, நம்ம போகலன்னா என்ன அர்த்தம்? சரி, இந்த குகைக்குள்ளே தான் போகிறோம், வாங்க. வந்துடுவீங்களா? இதுதான் குகை உட்புற பகுதி.
அந்த ஹைட்டான பாறைகள் உள்ள இடுக்கு பகுதியில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே வாங்க போலாம். நீங்க ஐயா பார்த்து பொறுமை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சார். வாங்க வாங்க வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் இருக்கும் அங்கிருந்து. ஒரு அகல பாதாள குகைக்குள்ள வழியா வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் வந்து ரொம்ப கூலிங்காகவும் இருக்கு. ஓகே ஐயா வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ அமர்ந்திருக்கிற இடம் வந்து திருமூர்த்தி குகைன்னு பேர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தென்பகுதியிலேருந்து பார்த்தா அந்த மலையை வந்து கபால தரிசனம்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையினுடைய மண்டை ஓடு மேற்க இருக்கும். அதனால் இதை எல்லாருமே வந்து தென்பகுதியிலேருந்து வணங்குவாங்க. கிரிவலம் வரும்பொழுதெல்லாம் கபால தரிசனம் பெற வேணும் என்பதற்காக வணங்குற இடம் அது. இப்போ போகிறது வந்து திருமூர்த்தி தீர்த்தத்துக்காக போய்கொண்டு மெதுவாக இறங்கிக்கிட்டு பிடிச்சி இறங்கிட்டு வர்றோம் பாதுகாப்போட. இந்த இடத்துல வந்து பாறை பகுதி வந்து சமதளமாக இருக்கு. ஓகே வாங்க அந்த வழியாக போகலாம். சிவத்தீர்த்தம்னு போர்டு இருக்கு பாருங்க, அந்த சிவத்தீர்த்தத்துக்கு தான் ஐயா கூப்பிட்டு போறாரு. ஓகே வாங்க வாங்க போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா முட்புதராக அடைஞ்சிருக்கு. வந்துடுவீங்களா? ஆ ஓகே. அப்படியே காமிங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். இதுதான் அந்த தீர்த்தம். இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நிறையா அவங்க வராமல் இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது. பட் வந்து எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப அபூர்வமான இடம் தான் இருக்குது. கிரிவலம் பண்ண பிறகு இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வர்றதா சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு மக்கள் வந்து இந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு இந்த தீர்த்தத்தை வந்து பார்வையிடுவதற்கு வர்றவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். ஏன்னா குகை கோவிலோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சு வர்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. ஆ தெரியுங்க. இப்போ நிற்கிற இடம் வந்து பிரம்மமலையில் வந்து மூணு தீர்த்தங்களில் ஒன்று சிவத்தீர்த்தம். இந்த மூணு தீர்த்தத்தையும் வந்து வீடுகளில்
வந்து வைப்ரேஷன் பெறுறதுக்கும் நடக்காத காரியம் நடக்கவும் நோய் நீங்கவும் மக்கள் வந்து இதை எடுத்துக்கொண்ட மருந்தாக சாப்பிட்றாங்க. அதனால் பல நோய்கள் குணமாகிறதுக்கு இந்த பிரம்மமலை தீர்த்தம் உதவியாக இருக்குது. சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மூணு தீர்த்த பகுதியுமே இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இதை போகிற வழிகள் பார்த்திங்கன்னா புப்புதருக்கு உள்ளே போய் அந்த தீர்த்தத்தை அணுகும்படியான ஒரு இடமா தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அந்த உள்ளே வந்து ஒரு இடம் கொடைஞ்சு வடிவமைக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சரியான ஆறு அமைப்பில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கிற அந்த சிவ தீர்த்தம் வந்து இந்த காற்றின் சுழற்சியாலேயே சுயம்பாக உருவாயிருக்கும் என்ற நம்பிக்கையில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காற்றின் விசை தான் இந்த மாதிரி சுழற்சியாக ஒரு குகையை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து சிவ தீர்த்தம். அடுத்தது வந்து ரெண்டு தீர்த்தம் இருக்குல்ல, பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், மொத்தம் மூணு தீர்த்தம். அந்த ரெண்டு தீர்த்தமும் போறதுக்கு வழி இதுதான். ஓகே, அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் விஷ்ணு தீர்த்தம். ஓகே ஐயா, அந்த விஷ்ணு தீர்த்தத்தை பற்றி சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை. இப்போ நிற்கிற பிரம்மமலையில் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து விஷ்ணு தீர்த்தம். இது வந்து ரெண்டாவது தீர்த்தம். அடுத்தது வந்து மூணாவது தீர்த்தத்துக்கு போகிறோம், பிரம்ம தீர்த்தம். பொறுமையாக இந்த இடம் வந்து பிரம்ம தீர்த்தம், மூணாவது தீர்த்தம். இது மட்டும் சின்னதா இருக்கு, கொஞ்சம் இது மட்டும் சின்னதா இருக்குது. இப்போ இது அடுத்து இறங்குற வழி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம். இது வந்து முட்புதர்களா முண்டி கிடக்கிறதுனால இந்த வழியா ஷார்ட்கட், பட் போகணும். ஏன்னா வந்ததே ரொம்ப டேஞ்சரான வழியில் தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம நார்மலாக ஐயா சொல்லியிருக்கிறாரு, அந்த வழியில் போகலாம். நம்ம இப்போ நிற்கிற பகுதியிலேருந்து பிரம்மமலையில் அடிவாரம் முழுவதுமே ஒரு ஆறு அடி உயர மரங்கள், பழமரம், மூலிகை மரம், பூமரம், அழுகு மரங்களாக வச்சுருக்கிறோம் சுற்றிலும். வருங்காலத்தில் உள்கிரிவலமாக வரணுங்கிற நோக்கத்தில் இந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பஞ்சபூத நவக்கிரக ராசி நட்சத்திரம். இப்போ நம்ம அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு வந்தோம்ல, அதுதான் நம்ம நுழைஞ்சு உள்ள வந்து அந்த மூணு தீர்த்தத்தையும் பார்த்துட்டு, அந்த மூணு தீர்த்தத்தையும் பார்த்துட்டு இந்த வழியா வந்து திரும்ப அந்த குகை சைட்ல இருந்து உள்ள ஏறி இப்ப அந்த பக்கம் போறோம். வாங்க போலாம்.
அடுத்ததாக நம்ம போக போகிறது ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கிற ஒரு புனிதமான இடம். இப்போ நிற்கிற இடம் வந்து பிரம்மமலையில் நடுப்பகுதியில் நிற்கிறோம். இது வந்து ஸ்ரீ சக்கரம். இது 3 டன் அளவுள்ள ஒரு இடையுள்ள கல்லால் கரும்பச்சை நிறத்தில் செய்யப்பட்ட இந்த விக்கிரகம். இது ஒரு புனிதமான இடம். இதை தரிசிக்கும் பொழுது பல நோய்கள் குடும்ப அமைதி நிகழ்வுது, நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தும்பை செடின்னு சொல்கிறாங்க. ஐயா சொன்னார் இந்த தும்பை செடி வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க. காமிங்க ரைட். இந்த இது உள்ளேருந்து தேன் வரும், நீங்கள் ரியலாக பார்த்தா தெரியும். நான் காமிக்கிறேன் தேன் கரெக்டாக எடுங்க. தெரியுதா இந்த ஒரு சொட்டு தேன் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு சொட்டு, இதுதான் தும்பை செடியில் இருக்கிற தேன். எந்த பூலையுமே வந்து டைரெக்டாக இருந்து தேன் எடுக்க முடியாது, பட் இந்த தும்பை மர தும்பை செடியிலேருந்து டைரெக்டாக தேன் எடுக்க முடியும். இது ஒரு அபரிவிதமான விஷயம். இப்போ நிற்கிற இடம் பிரம்மமலையினுடைய நடுப்பகுதியில் நிற்கிறோம், பஞ்சவடிங்கிற இடம். பஞ்சவடின்னாவே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நாசிக் பக்கத்தில் சீதா பிராட்டி ஒளிஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஞாபகத்தமாகவும் ராமபிரான் வந்து ஒசூர் வழியாக தான் தீர்த்தமலை போனதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய ஞாபகத்தாகவும் இந்த பிரம்மமலையில் பஞ்சவடிங்கிற வச்சுருக்கோம். பஞ்சவடின்னா வந்து 5 மரங்கள். அது என்னென்ன மரங்கள்னு சொல்லப்போனால் ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வன்னி மரம், வேப்ப மரம், அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது தண்ணி இல்லாத பொழுதெல்லாம் பாட்டிலில் குகை இந்த தீர்த்தத்துலேருந்து தான் எடுத்தாந்து நாங்கள் ஊற்றி வளர்த்தோம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 5 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு வந்திருக்குது. வருங்காலத்தில் 1000கணக்கான பேருக்கு வந்து நிழல் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நடைபாதை. நம்ம நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏறும்போது இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறினேன், பட் இந்த மலையை பார்த்தீங்கன்னா இப்படியே போய் அந்த குகை பயணங்கள்லாம் முடிச்சுட்டு இந்த வழியாக அப்படியே கிராஸ் ஆகி அப்படியே நடைபாதை வழியாக இந்த வழியாக இறங்கிட்டோம். அதுதான் சந்திரசுரேஸ்வரர் டெம்பிள். இறங்கும்போது க்ளீனாக தெரியுது பாருங்கள். அந்த முனீஸ்வரன் கோவில் பார்த்தோம். முனீஸ்வரன் கோவில் தான் இது. நம்ம அந்த வழியாக திரும்ப இந்த வழியாக வந்துட்டோம். அந்த முனீஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற சிற்பம் வந்து சமீப காலத்தில் வடிவமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற 9 அந்த லிங்கம் போன்ற அமைப்பில் பட்டையிடப்பட்டு வச்சிருக்கிற அந்த 9 அமைப்புகளுமே ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்தது. அதுதான் இருந்தது முதல்ல. அப்புறம் தான் இந்த முனீஸ்வரர் சிற்பத்தை வந்து வடிவமைச்சதா இங்கே இருக்கிற ஐயா நம்மளுக்கு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த முனீஸ்வரன் கோவிலும் தியானம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற பிரசித்தி பெற்ற இடமா தான் இருக்குன்றது அந்த இடத்துல இருக்கிற அமைதியை வச்சே நம்மளால் அதை கணிக்க முடிஞ்சது. இப்போ நிற்கிறது பிரம்மமலையினுடைய தென்கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். இப்போ வந்து அதில் பஞ்சபூத நவக்கரக ராசி நட்சத்திர வனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான்
சிறப்பானதாகனு சொல்லுவாங்க. இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காக மரங்களும் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அவங்கவுங்க நட்சத்திரம் ராஜி ராசி இதுக்கு உரிய மரங்கள் ஆகர்ஷண சக்தியை கொடுக்கறதுனால அந்த மரங்களை வைக்கப்பட்டிருக்கோம். அதனால் அவங்களுடைய வாழ்வு மலரும் ஆரோக்கியம் பெருகும் ங்கிறதுக்காக இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிற்கிறது நட்சத்திரம். பிரம்மமலையை சுற்றி 1200 மரக்கன்றுகள் 1100 விதைப்பந்துகள் போட்டிருக்கோம் பசுமையாக்கணும்னு. ஏன் இந்த நிலையை பண்ணியிருக்கிறேன்னா, வருங்காலத்தில் ஆக்சிஜன் குறையும் பொழுது நோய் பற்றாக்குறையெல்லாம் ஆகும். அந்த நிலை மாறுறதுக்காக இந்த பிரம்மமலையில் உள்ள மரங்கள் மட்டுமே ஆக்சிஜனை சுற்று வட்டாரத்தில் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய நிலையாகிடும். அதனால தான் இந்த ஆக்சிஜன் பூமரம் பழமரம் மூலிகை மரம் அழகு மரங்களை வச்சு உள்கிரிவலமாக பிரம்மதேவரை சுற்றி வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த உள்கிரிவலம் சுற்றும் பொழுது பிரம்மதேவரை வழிபட்ட சப்த ரிஷிகள் கோயிலும் அடங்கும். இந்த இடத்துல தான் நம்ம இந்த பிரம்மமலையோட இந்த பகுதியில் பார்க்க போனால் வராகியம்மன் கோவில் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. இந்த வராகியம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இங்கே தான் பல சித்த பெருமார்கள் வந்து தவம் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு குகையும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. கிரியம்பகேஸ்வரர் குகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குகை கோவிலுக்கு பல வரலாற்று தகவல்களும் இருக்குது. இன்னமும் இந்த கோவிலை பற்றி இதே பதிவில் சொன்னால் இந்த பதிவுக்குரிய கால அவகாசம் பத்தாது. ஸோ இன்னொரு பதிவில் நம்ம இந்த குகை கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம பிரம்மதேவர் கோவிலில் வந்து ஐயா அறக்கட்டளை கோவில் அறக்கட்டளை நிர்வாகி ஐயா கூட வந்து சேர்ந்து இந்த கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இவங்க செய்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து பனம் பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து பனை விதை. இங்கே மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மொட்டு வந்திருக்க விதையை வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலுக்காக இந்த இடத்துல நட்டு வைக்கிறாரு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பனை மரங்கள் தான் வந்து நம் நாட்டோட வேர் மாதிரி. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஐயா மூலமாக எனக்கு செய்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. நானும் ஒரு பனை விதையை நட போகிறேன். ஐயா அந்த இடத்துல குடும்பத்தோடு வந்து ஒவ்வொரு ஆளுங்களுமே ஒரு பனை விதைகளை வந்து நடவு செஞ்ச ஒரு நல்ல விஷயம் வந்து எதிர்காலத்தில் இந்த இடத்துல மரங்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பனைமரமே பனைமரமே. இந்த மாதிரி பல விஷயங்களில் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலைநல அறக்கட்டளை மூலமாக அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து பன விதைகள் மரக்கன்றுகள் பல இடங்களில் வந்து நட்டு வச்சு இந்த இடத்த வந்து ஒரு வளம்மிகு இடமாக மாற்றுவதற்காக அவங்க பாடுபட்டுட்ருக்கிறாங்கன்றது இந்த மூலமாக உறுதியாகுது. இந்த பிரம்மதேவர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை ரோட்டில் வந்து கரெக்டாக ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ராயக்கோட்டை ரோட்லேருந்து ஒரு பிரிவு இந்த பக்கம் பிரியுது. இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிற வழி. ஓகே, நம்ம ஸ்ரீ கலியுத பிரம்மதேவர் ஆலயத்தை வந்து ஒசூரில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்தோம். ஐயாவும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல போகிறோமோ சுற்றி பார்க்குறதுக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பன விதை நடுறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐயாவும் வந்து ட்ரஸ்ட் மூலமாக நிறையா கோயிலுக்காகவும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் டு ஆல். சப்ஸ்கிரைப் வித் மை யூடியூப் சேனல்.